திருச்சி ரோந்து பணியின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியை வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருச்சி மாநகர் அரியமங்கலம் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்த ஸ்ரீதர் என்பவர் கடந்த 30ஆம் தேதி அன்று அரிஸ்டோ ரயில்வே மேம்பாலத்தில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று மோதியதில் காயமுற்று அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் இந்த செய்தியினை கேள்விப்பட்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலையும் நிவாரணத் தொகையும் அறிவித்திருந்தார். உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாயானது நிவாரண நிதியானது வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் தற்பொழுது திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னை வரவிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நேற்று நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்த உயிரிழந்த காவலர் ஸ்ரீதரின் குடும்பத்தினரை திருச்சி விமான நிலையத்திற்கு வரவைத்து அங்கு உயிரிழந்த காவலரின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவருடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வேண்டும், அரசாங்கம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று பல்வேறு ஒரு உறுதியையும் கொடுத்திருக்கார். இந்த சூழ்நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த நிவாரணத் தொகைக்கான காசோலையையும் குடும்பத்திடம் தற்போது வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சியில் பார்த்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வின் போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி தலைவர் காவல்துறை உயர் அதிகாரிகள் பல பங்கேற்றிருக்கின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜன்.